என்பது 2055 இருக்கிறது. ஒன்றான சென்னை வடவள்ளி முருகன் கோவிலில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காலாவதியான பிரசாதங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். உரிமம் இல்லாமல் கடை நடத்தியது உண்மையா? வடவழனி முருகாவா வாழ்வில் இன்பம் தா, வடவழனி முருகா வாருங்கள் பிரிங்க. பத்து நிமிஷத்துல ஓனர் இங்க இருக்கணும் சார். நான் இங்கிலீஷ்ல பேசல, இந்த சீட்டு அவருங்கன்னு சொல்லிட்டேன். எதுக்கு இங்க வச்சு கடை க்ளோஸ் பண்ண? இந்த லைசன்ஸ் உடனே போய் சஸ்பெண்ட் பண்ணுவான். தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரும் வடபழனி முருகன் கோவிலில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட காலாவதியான பிரசாதங்கள் இவை. பக்தர்களின் உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் பிரசாதங்களை விற்பனைக்கு அனுமதித்தது யார்? சென்னையின் மிக பிரசித்தமான வடபழனி முருகன் கோவில் பழனி முருகன் கோவிலுக்கு நிகராக பக்தர்களால் கருதப்படுகிறது. தினசரி ஆயிரக்கணக்கிலும் விசேஷ நாட்களில் பல்லாயிரக்கணக்கிலும் பக்தர்கள் தரிசனத்திற்கு வருகின்றனர். இந்த கோயிலில் கடந்த 20 ஆண்டுகளாக ஸ்ரீனிவாசன் என்பவர் பிரசாத கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் லட்டு, பஞ்சாமிரதம், அதிரசம், தட்டுப்படை, முறுக்கு உள்ளிட்ட உணவு வகைகள் விற்கப்படுகின்றன. கோவிலுக்குள் உள்ள ஒரே கடை ஸ்ரீனிவாசன் கடை என்பதால் பக்தர்கள் அங்குதான் பிரசாதம் வாங்கி செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்த நிலையில் அவரது கடையில் தரமற்ற காலாவதியான பிரசாதங்கள் விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறையில் புகார்கள் குவிந்தன. இதையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கடையில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போதுதான் கடை நடத்துவதற்கான உரிமமே இல்லை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஸ்ரீனிவாசனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த சோதனைக்கு பிறகுதான் உரிமம் வாங்கியுள்ளார் ஸ்ரீனிவாசன். இந்நிலையில் மீண்டும் அந்த கடையில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாக புகார்கள் வரத் தொடங்கின. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையிலான குழுவினர் புதன்கிழமை காலை 9 மணியளவில் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீனிவாசன் கடையில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதுல எங்க டேட் இருக்குது? எங்கயாவது மக்களுக்கு கொடுக்குறீங்களா? எதுக்கு இங்க வச்சு கடை க்ளோஸ் பண்ண? இந்த லைசன்ஸ் உடனே போய் சஸ்பெண்ட் பண்ணுவான். பக்தர்களுக்கு தரமற்ற லட்டு, அதிரசம், தட்டுப்படை, முறுக்கு, பஞ்சாமிரதம் போன்ற பிரசாதங்களை வழங்கி வந்தது தெரிய வந்தது. மேலும் வடபழனி சாஸ்திரி நகரிலும் சைதாப்பேட்டையிலும் வாடகை வீடுகளில் கோவில் பிரசாதங்களை தயார் செய்து வந்ததும் தெரிய வந்தது. அங்கு சென்று அதிகாரிகள் சோதனை செய்த போது அங்கும் தரமற்ற பொருட்களை கொண்டு பிரசாதங்கள் தயாரிக்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லட்டு, பஞ்சாமிரதம், அதிரசம், தட்டுப்படை, முறுக்கு போன்ற கோவில் பிரசாதங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் பிரசாதங்கள் தயாரிக்கும் இடத்திற்கும் ஸ்ரீனிவாசன் உரிமம் வாங்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஸ்ரீனிவாசனின் பிரசாத கடை மற்றும் பிரசாதங்கள் தயாரிக்கும் இடம் ஆகியவற்றிற்கு சீல் வைத்தனர். ஸ்ரீனிவாசனுக்கு உரிமம் வழங்கியதில் ஏற்பட்ட குளறுபடி குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கோவை மத்திய சிறையில் மனித உரிமை மீறல் அப்பட்டமாக அரங்கேற்ற